அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு எஃப்எம் சமையல். இன்றைக்கி சூப்பரான ஸ்விங்கர் உருளைக்கிழங்கு சிப்ஸு செய்ய போகிறேன். ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், தோல்லாம் சீவிட்டு அது வந்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கினேன். இப்போ வந்து சைஸ் சைஸாக வந்து நம்ம வந்து ரெண்டு பக்கமும் வந்து உருளைக்கிழங்கலை வந்து நுனிப்பகுதியை வந்து கட் பண்ணிவிட்டு நீல வாக்கில் வந்து சைஸ் சைஸாக கட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்பிங்கர் சைஸில் இந்த அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கினேன். எடுத்துட்டு நம்ம வந்து வாட்டரில் வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கினேன். இதை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். வேக வைத்து தான் வந்து நம்ம சிப்ஸு செய்ய போகிறோம். இப்படி செய்தால் வந்து நம்ம காட்டன் துணிலாம் போட்டு நம்ம வந்து ஒத்திலாம் எடுக்க வேண்டியல. நம்ம வந்து இதை வேக வச்சுட்டு இப்போ ஒரு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்க வேக வச்சிரும். தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து இது நல்லா வேகட்டும். நல்லா வேகக்கூடாது, பாதி பதத்துக்கு வெந்தால் போதும். இப்படி உடைச்சா உடையிற அளவுக்கு வெந்தால் போதும். இதை வந்து நல்லா வடிகட்டின்னு நல்லா குலுக்கி குலுக்கி விட்டு வடிகட்டிட்டு ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வடிகட்டில் எடுத்தாலும் சரி, இல்லைன்னா தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சாலும் சரி. நம்ம வந்து நான் வடிகட்டிலேயே வந்து எடுத்து வச்சுட்டேன். அப்படியே ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும்னு இஃப்தாருக்கு வந்து நன்னாரி சர்பத்துக்கு அரைச்சிடலாம் அப்படின்ட்டு லெமன் எப்போதுமே நான் ஒரு பாட்டிலில் புழிஞ்சி தனியாக எடுத்து வச்சுருவேன். தேவைப்படுறப்ப நான் எடுத்துப்பேன். இப்போ ஒரு குழிக்கரண்டி அளவு லெமன் எடுத்துக்கிட்டேன், ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நன்னாரி எடுத்துக்கிட்டேன். சப்ஜாவும் பாதாம் பிசனும் நான் தனித்தனியாக ஊற வச்சு ஒரே டப்பாவில் எடுத்து வச்சுருவேன். சுகர் 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ சப்ஜா அண்டு பாதாம் பிசன் போட்டு இதை கரைச்சி இது இருக்கட்டும். இதையும் வந்து நம்ம உப்தாருக்கு ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவோம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்து வராங்க. பாதி பதத்துக்கு வந்தோடனே நல்லா வெந்துடக்கூடாது. அதனால் பாதி பதத்துக்கு வந்தோடனே இப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வடிகட்டியில் எடுத்து நம்ம வந்து நல்லா குலுக்கி விட்டு நம்ம எடுத்து தனியாக வச்சிருந்து ஒரு பாத்திரத்தோட. இப்போ வந்து அனைவரும் வந்து என்னோடய எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து பாதாம் மில்க்மேட்டு பாயசம் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கஸ்டர்ட் மில்க் புட்டிங் வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸு செஞ்சுருக்கேன். இது வந்து கடாய் வச்சு ஆயில் தேவையான அளவு வச்சு நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து சிப்ஸை வந்து போட்டு எடுக்கிறேன். இதை நல்லா போட்டு ரொம்ப பொன்னிறமாலாம் ஆகக்கூடாது, சூப்பராக இருக்கும். இது கரெக்டான பதத்துக்கு நம்ம வந்து பொறிச்சு எடுத்துடணும். எடுத்துட்டு நீங்கள் வந்து நான் என்ன செய்தேன்னாக்கா மிளகுத்தூள் தனியாக கருவேப்பிள்ளை பொடி தனியாக போட்டு அதை மேலே தூவி விட்டு உப்புலாம் சேர்க்க வேணாம், ஏன்னா உருளைக்கிழங்கில் உப்பு இருக்குது. அதனால் மேலே தூவி விட்டு நம்ம வந்து சாப்பிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸு இந்த 3 ஐட்டங்கள் மட்டும்தான் நான் செய்தேன். சிப்ஸு வந்து ரெடியாகிடுச்சு, நம்ம எடுக்க வேண்டியது தான். 2 முறை நான் 2 உருளைக்கிழங்கு 2 முறையாக எடுத்து நான் வந்து எண்ணெயில் பொறித்து எடுத்தேன். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, அடுத்ததும் ரெடி ஆகிடும். அனைவரும் லைக் பண்ணிவிடுங்க. நீங்களும் செய்து பாருங்கள். இந்த மாதிரி சிப்ஸு நம்ம வந்து உடனடியாக பசங்க கேட்குறாங்கன்ட்டாக்கா இது மாதிரி வேக வச்சு நம்ம வடிகட்டி ஒரு அரை மணி நேரம் அந்த தண்ணியெலாம் உஞ்சினோடனே நம்ம சிப்ஸு போட்டு எடுத்தால் சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோத்தாங்க. அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.